நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த கோஆப்டி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிசல்ட், அதாவது எழுத்து தேர்வுக்கான ரிசல்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது, அது அடுத்த லிஸ்ட்டு விட்டுருக்காங்க, அதாவது இன்டர்வியூக்கு யாராவது செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மார்க்கை வந்து மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேண்டிடேட் நேமு அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யார் எவ்வளோ மார்க்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க ப்ரொவைட் பண்ணலை, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அரியலூர் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கெலாம் இப்போ ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சி. அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ உங்களுக்கு அது மத்திய கூற்று வங்கி வந்து அடுத்து வரப்போகுது, மாநில கூற்று வங்கி ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு எதுவும் ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி நீங்கள் சாம்பிள்ஸ் வாங்கிச்சுட்டே படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் உங்கள் கூகுளில் வந்து டிஆர்பி அப்படின்னு டைப் பண்ணிட்டு டிஆர்பி காஞ்சிபுரம் அப்படின்னா டிஆர்பி காஞ்சிபுரம் வந்துடும், மதுரைனா மது டிஆர்பி மதுரைனா மதுரை சைட் வந்துடும், சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த சைட்டில் போய்ட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனலி செலக்டட் ஃபார் இன்டர்வியூ லிஸ்ட் நியூன்னு ஒரு லிங்க் வருது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்கள் அது ரிசல்ட்டு லிஸ்ட்டு, அது இன்டர்வியூக்கு செலக்ட் ஆன லிஸ்ட்டு வந்து அங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7ஆம் தேதியிலேருந்து கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கால் டிக்கெட் வரும். இந்த மாதிரி வந்து நீங்களும் உங்கள் மாவட்டத்துக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ காஞ்சிபுரம் அரியலூருக்கு வந்திருக்கு, மற்ற மாவட்டங்களுக்கு அப்படியே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேண்டிடேட் நேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்கள் நேம் இருக்குதா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஸ்கோரை வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 1:2 என்ற அடிப்படையில் வந்து எடுத்திருக்காங்க. இன்ட்ரிக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கால் டிக்கெட் வித் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th 12th மார்க் ஷீட்டு, அதே போல் யூஜி வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் அண்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் வீடோ அந்த கேட்டகரியிலேருந்து அந்த சர்டிஃபிகேட்டு, அதே போல் டிசபிலிட்டி பர்சனுக்கான சர்டிஃபிகேட் அவங்க அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா, அதே போல் எக்ஸரிஸ் பண்ண. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா NOC வாங்கிட்டு தான் வந்து இதுக்கு போக முடியும். உங்கள் குவாலிட்டிகளே இதெல்லாம் மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ செலக்ட் ஆனவங்க இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கத்தி மேல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 1:2 ஒரு மார்க்லாச்சும் உங்களுக்கு அடுத்து உள்ளவருக்கு கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இன்டர்வியூ வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும், அதனால் வந்து சிறப்பாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப நீங்கள் இன்டர்வியூ ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 1:2 அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய கைடன்ஸும் அடுத்தடுத்த வீடியோவில் வரத்தான் போது, தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.